75வது சுதந்திர தின அமுத பெருவிழா தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 160வது ஆண்டு நினைவை போற்றும் வகையில் சிறப்பு தபால் தலையை தலைமை நீதிபதி வெளியிட்டார். இதனை நீதிபதி துரைசாமி பெற்றுக்கொண்டார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் பிரியாராஜன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தேசிய மாணவர் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் சிறப்பாக பணியாற்றிய 80 பணியாளர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அமிர்தா ஜோதியும் சென்னை மண்டல சுங்கத்துறை அலுவலகத்தில் சுங்கத்துறை ஆணையர் MBS சௌத்ரியும் இந்திய ரிசர்வ் வங்கியின் சென்னை அலுவலகத்தின் மண்டல இயக்குனர் SNM சுவாமியும் கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். மதுரை மாநகராட்சி சார்பில் தல்லாக்குளம் அறிஞர் அண்ணா மாளிகை திடலில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மேயர் இந்திராணி கொடியேற்றி மரியாதை செலுத்தினர். திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தின் அடையாளமாக இருக்கும் வெள்ளை புறாக்களை ஆட்சியர் வானில் பறக்கவிட்டார்.